வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களின் அன்பு அம்மா சரிதா பேசுகிறேன். ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம வந்து எளிய முறையில் வீட்லேயே மூலிகைகள்லாம் எப்படி வளர்க்குறது, அதை எப்படி எளிய முறையில் உணவில் சேர்க்கறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் எளிய முறையில் வைக்கிறதுனா ரசம் தான். அதனால் நம்ம 30 வகையான ரசம், ஒரு மாதத்தில் எத்தனை நாள்னு பார்த்தா 30 நாள், அந்த 30 நாளும் நம்ம 30 வகையாக டிஃப்ரெண்ட்டாக ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து 15 ரசம் மூலிகையிலேயே வச்சுருக்கோம். மீதி புளி இல்லாமல் வச்சிட்ருக்கோம். எலுமிச்சம்பழம், பெரிய நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய், அப்புறம் கொளஞ்சிக்காய் வச்சோம். இப்போ வந்து மாங்காய் வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாங்காவோட பயன்கள்னு பார்த்தா நிறைய இருக்குது. இதில் வைட்டமின், புளிப்புத்தன்மையான பழங்கள் அப்படின்னாவே அதில் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்கும். வைட்டமின் சி இருக்கிறதுனால இது வந்து பற்களை நல்லா ஆரோக்கியமாக, பற்களோட ஈர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்கும். வாயில் புண்ணு, வயிற்றில் புண்ணு அப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாங்காய் அடிக்கடி சேர்த்துட்டோம்னா எல்லாமே சரியாக்கும். செரிமான கோளாறுகளையும் இது சரியாக்கும். இதில் வந்து மாங்காய் அப்படின்னாவே அதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால. நம்ம வந்து மாங்காய் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும். மாங்காய் 3 மாதம் ஆயிடுச்சுனாவே அவங்களுக்கு வாந்தி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தா அவங்களுக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும். அந்த சமயத்தில் அவங்க மாங்காய் தொலைகிட்டு இருப்பாங்க, எங்கடா சாப்பிட்லாம் அப்படின்னு. மாங்காவை பார்த்தாவே எச்சி வரும். அதை வந்து கட் பண்ணி உப்பு மிளகா அப்படி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் மாங்காய். இப்போ வந்து இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. வாயில் சொல்லுங்க, அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நம்ம ஒரே வகையான உணவே திரும்ப திரும்ப சாப்பிடாமல் இதை மாதிரி மாற்றி மாற்றி நம்ம சாப்பிடும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே அதிகமாக இருக்கும். இம்யூனிட்டி பவர்னு சொல்லுவாங்களோ அது அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. வாங்க இப்போ நம்ம இந்த மாங்காயை பயன்படுத்தி எப்படி ரசம் வைக்க போகிறோம், புளியே இல்லாமல் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம மாங்காய் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மாங்காயிலேயே நிறைய புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம வந்து புளியெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல இந்த மாதிரி சைஸில் மாங்காய் எடுத்தோம்னா இந்த புளிப்புத்தன்மை வந்து 4 பேருக்கு ரசம் வைக்கிற அளவுக்கு சரியாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு நம்ம தோல் சீறிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு நம்ம பீட்ரூட், கேரட்லாம் சீவோம்ல, அதனால நம்ம சீவி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி சீவுனா, பீட்ரூட் சீவில் சீவுனா இந்த மாதிரி தூள் தூள் ஆயிரும். கொட்டையை சீவக்கூடாது, கொட்டையை எடுத்துடலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சிட்டோன்னா புளிப்புத்தன்மை நிறையா வந்துடும். நீங்கள் தேவையான அளவுக்கு புளிப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த அப்படியே சீவி உப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. பாருங்க மாங்காய் நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு, கூழ் மாதிரி நல்லா கூழ் மாதிரி அரைஞ்சிருக்குங்க. ஒரு மாங்காய் அரைச்சா இந்த அளவுக்கு வரும் புளிப்புத்தன்மை. 2 பேருக்கு மட்டும் ரசம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அரை மாங்காய் கூட அரைச்சிக்கலாம், மாங்காய் நிறையா இருந்ததுன்னா. இப்போ வந்து நம்ம எப்படி இதை வந்து ரசம் வைக்கிறது, ரசத்துக்கு எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து எப்போதும் போல் 2 தக்காளி எடுத்துக்கலாம். 2 பொத்த கருவேப்பில அதில் உருவி போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி, உப்பு, கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடி. ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கில் பார்த்து ரசப்பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. 8 பொருள் பயன்படுத்தி ரசப்பொருள் அரைச்சிருக்கோம். இது வந்து நம்ம கைகளையே நல்லா கரைச்சிக்கலாம். தக்காளி, உப்பு, ரசப்பொடி, கருவேப்பிலை இதனாலும் நல்லா கைகளில் கரைக்கும் போது
நம்ம வந்து குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பாசிட்டிவ் திங்கிங்கில் நம்ம வந்து இதை கரைச்சி எடுக்கலாம். நம்ம கைகளில் இருக்க எனர்ஜியெல்லாம் இந்த ரசம் வழியாக நம்ம குடும்பத்துக்கு தரக்கூடாது. தக்காளி உப்பு ரசப்படி கருப்பில் நல்லா கரைச்சி கையில் இந்த மாதிரி கரைக்கும் போது இப்போ இதோட நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிற மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம். மாங்காவோட பருப்பு தண்ணி இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லாதவங்க இதுக்கு தேவையில்லை. நாங்கள் இன்றைக்கி பருப்பு குழம்பு வச்சதுனால இதில் கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ரசத்தில் சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் ரசத்துக்கு கரைச்சாச்சு. நம்ம இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அது பான் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய் இது நாலுலையும் ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு கால் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன், கடலைப்பருப்பு கால் ஸ்பூன், வெந்தயம் கால் ஸ்பூன். சீரகத்தை நல்லா கைகளிலே தேய்ச்சி வச்சு நம்ம போடலாம், அப்போ நல்லா வாசமாக இருக்கும். போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம். ரெண்டு மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம், வாசம் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத அதுல சேர்த்திடலாம். அவ்வளவுதாங்க, ரசம் தயாராயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லா அழகா பார்க்கறதுக்கு சுவையா ரசம், மாங்காய் ரசம் தயாராயிடுச்சு. இது கொதிக்கிற வரைக்கும் வைப்பாங்க. இங்கே பாருங்கள், ரசம் நல்லா நறுக்கட்டி வந்துருச்சு, ரசம் இறக்குற பதத்துக்கு வந்துருச்சு, மாங்காய் ரசம் தயாராகிருச்சு. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, புளிப்பு சுவை மிகுந்த மாங்காய் ரசம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசம் குழந்தைங்களாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்கள் வச்சு கொடுத்து பாருங்க. சூப்பராக இருக்கா? வாங்க ரசமா இருக்கா? பாருங்க, குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி மாங்காய் ரசம் வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டி விடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வளம்.